வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய நிதியமைச்சருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு. யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களுக்கும் பயணம். தினேஷ் ஆப்டரின் மரணம் கொலை என நீதிமன்றம் தீர்ப்பு. சந்தேக நபர்களை கைது செய்யுமாறும் உத்தரவு. ஆசியாவின் நண்பன் சீனா என்கிறார் சரத் வீரசேகர. ஜெனிவாவில் இலங்கைக்கு ஆதரவு வழங்குவதாகவும் தெரிவிப்பு. மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என தகவல். டெல்லியின் முன்னாள் துணை முதல்வருக்கும் பிணை நிராகரிப்பு. காசாவில் உள்ள அகதி முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல். மனிதாபிமான குழுக்கள் கடும் கண்டனம். இனி விரிவான செய்திகள். சீனாய்வு கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள நிலையில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு சென்றுள்ளார். இலங்கை சென்றுள்ள அவர் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களுக்கு பயணம் செய்யவுள்ளதுடன் இந்திய வங்கியினர் கிளையையும் திறந்து வைக்கவுள்ளார். அதே நேரம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர்களையும் சந்திக்கவுள்ளதுடன் நாம் 200 நிகழ்விலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார். இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் இலங்கைக்கு வந்ததன் 200வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாளை கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நாம் 200 நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்காக இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இலங்கைக்கு பயணம் செய்துள்ளார். இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்து இந்திய நிதியமைச்சரை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றுள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நேர்வள மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மரதபாண்டி ராமேஸ்வரன் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர். அத்துடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே, ஸ்ரீலங்கா வெளிவிகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரி ஆகியோரும் இந்திய நிதியமைச்சரை விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றுள்ளனர். மலையக மக்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நாம் 200 நிகழ்வில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், இந்திய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மலேசிய தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். அத்துடன் நாளை தாச்சமுத்ராவில் இடம்பெறும் இலங்கை இந்திய வர்த்தக உச்சிமாநாட்டிலும் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட தலைவர்களுடனும் இந்திய நிதியமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அத்துடன் திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய வங்கிக் கிளைகளையும் நாளை மற்றும் நாளை மறுதினம் திறந்து வைக்க உள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதி விகாரை, திருகோணேஸ்வரம் மற்றும் நல்லூர் கந்தசுவாமி கோவில்களுக்கும் சென்று வழிபாடுகளில் ஈடுபட உள்ளார். மேலும் லங்கா ஐஓசி நிறுவனத்தின் எண்ணெய் குதங்களையும், யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாசார மத்திய நிலையம் மற்றும் யாழ் பொது நூலகத்தையும் பார்வையிட உள்ளார். இந்திய நிதியமைச்சர் தனது விஜயத்தின் போது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் இன்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார். மல்வத்து பீட மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். இலங்கையின் பிரபல தொழிலதிபர் தினேஷ் ஆப்டர் கழுத்து மற்றும் முகப்பகுதியில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த சம்பவம் மூலம் குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளதாக நீதவான் தமது தீர்ப்பில் உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கையின் பிரபல தொழிலதிபர் தினேஷ் சாப்டர் கடந்த ஆண்டு டிசம்பர் 15 பொருளை பொதுமயானத்தில் தனது மகளூந்தில் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் காணப்பட்ட நிலையில் மரணத்திற்கான காரணம் இன்று அறிவிக்கப்படும் என கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் நேற்று தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் தினேஷ் சாப்டரின் மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க நியமிக்கப்பட்ட ஐவரடங்கிய நிபுணர் குழுவின் இறுதி அறிக்கை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கழுத்து மற்றும் முகப்பகுதியில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக தினேஷ் சாப்டர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதனால் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கராப்பட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள தினேஷ் சாப்டரின் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ரஜீந்திர ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவரொன்றிய தலைவராக செயற்பட்ட புருஷோத்தமனின் 15 ஆண்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் அந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கடந்த 2008 ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவராக செயற்பட்ட செல்லத்துறை புருஷோத்தமனின் 15 ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களால் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக பொது தூபியின் முன்பாக நடைபெற்ற நினைவேந்தலில் புருஷோத்தமனின் திருவுருவப் படத்திற்கு மாணவர்களினால் ஈகைச் சுடரேற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தி அகவணக்கமும் இடம்பெற்றது. அத்துடன் கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவரால் நினைவுரையும் இடம்பெற்றது. பல்கலைக்கழக நலனிலும் தமிழ் தேசிய நலனிலும் பற்றுடையவரான செல்லத்துறை புருஷோத்தமன் சமூகவியல் துறையில் ஆளுமையுள்ள பட்டதாரியாக வெளியேறிய காலப்பகுதியில் 2008 ஆண்டு ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண சபையால் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் மரநடுகை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வருடமும் மரநடுகை சீர்திருத்தத்தை முன்னெடுக்குமாறு வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு மாகாண சபையின் விவசாய திணைக்களத்தின் மூலம் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநரிடம் வடக்கு மாகாண பிரதம செயலாளரிடமும் சி வி கே சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் ஜார்ஸ், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துலசேன ஆகியோருக்கு வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் மரநடுகை தொடர்பாக கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். ஆசியாவின் தவிர்க்க முடியாத நம்பகமான நண்பன் சீனா என அமெரிக்கா செல்வதற்கு நுழைவு விசைவு மறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர புகழாரம் சூட்டியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற ஆசியாவின் வருடாந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆசிய நாடுகளுக்கு இடையிலான பிணைப்பை நெருக்கத்தை மேற்குலக நாடுகளினால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த பிணைப்பு வர்த்தகம் மூலமும் பௌத்தம் மூலமும் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடான சீனா ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு தொடர்ச்சியாக அளித்து வரும் ஆதரவிற்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஸ்ரீலங்கா தோற்கடித்த போது மேற்குலக நாடுகள் இலங்கையை குற்றவாளிகளாக கருதிய போதிலும் சீனா ஆதரவு வழங்கியதாக சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவில் நடைபெறவுள்ள நிகழ்வொன்றில் பங்கேற்கவிருந்த நாடாளுமன்றத்தின் துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகரவுக்கு அந்த நாட்டுக்கான நுழைவிசைவு வழங்க மறுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணத்துக்கு எதிராக கொழும்பு தீவலப்பட்டி பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று போராட்டத்துக்கு அப்பாற்பட்டு தேசிய அமைப்பின் தலைவர் பலாங்கொட கஷ்யதேரர், மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் 3வது முறையாகவும் அண்மையில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை எதிர்த்து நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மின்சார பாவனையாளர்கள் சங்கம் இன்றைய தினம் கொழும்பு திவலப்பிட்டிய பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் பேரணியாக முன்னோக்கி செல்ல முற்பட்டதை அடுத்து அதனை தடுக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முயற்சித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆகியோருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது.
இதன்போது பதற்ற நிலை உருவாகியதை அடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க போராட்டத்திற்கு அப்பால்பட்ட தேசிய அமைப்பின் தலைவர் பலாங்கொட கசியப்ப தேரர் உள்ளிட்ட 6 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் திவலப்பட்டிய காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு சிரமப்பட்ட இலங்கை தற்போது அவர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா நிதிராஜக அமைச்சர் ரஞ்சித் சியாமலபிட்டிய தெரிவித்துள்ளார். சரியான தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை தற்போது சிறந்த பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்பதற்கு இது ஒரு உதாரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடந்த ஆண்டு எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடி காரணமாக அரச ஊழியர்களுக்கான சம்பளத்தை தவணை முறையில் அதிகரிப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்ததை ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபிட்டிய நினைவூட்டியுள்ளார். எனினும் தற்போது அதனை அதிகரிப்பது தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய போது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்கு அரச ஊழியர்களின் நிலையை அறிந்து அவர்களது சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதிகரிக்கப்படும் சம்பளத்தை பெற்றுக்கொள்ளும் அரச ஊழியர்கள் நாட்டுக்கான தங்கள் கடமையை சரிவர செய்ய வேண்டும் எனவும் ரஞ்சித் சியாமலபிட்டிய வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சாதகமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளமை எதிர்க்கட்சியினரின் எதிர்ப்பு நடவடிக்கைகளை இல்லாது செய்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இலங்கையில் சம்பள உயர்வு கோரி ஸ்ரீலங்கா சுகாதார சேவை தொழிற்சங்கம் பணிப்புறக்கிடிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை குறித்த பணிப்புறக்கிடிப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியால் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு அரச ஊழியர்கள் நாடளாவிய ரீதியில் சம்பள உயர்வு கோரி போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா சுகாதார சேவை தொழிற்சங்கம் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. சம்பள கொடுப்பனவை அதிகரித்தல், சுகாதார ஊழியர்களுக்கு 5 நாள் வேலை திட்டத்தை வழங்கல், ஓய்வூதிய சம்பளத்தை உறுதிப்படுத்தல், மேலதிக நேர கொடுப்பனவை வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். பணிப்புறக்கணிப்பு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள சகல வைத்தியசாலைகளிலும் சுகாதார ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வடமராட்சி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை மற்றும் கொடிகாமம் வரணி வைத்தியசாலையின் ஊழியர்களும் இன்று காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள உயர்வு கோரி கிளிநொச்சி வைத்தியசாலை முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பள உயர்வு உட்பட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சுகாதார பணியாளர்கள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தனர். புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, வெளியோயா, ஒட்டிசுட்டான், மல்லாவி, மாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கு சேவையாற்றி வரும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் சிற்றூழியர்கள் அனைவரும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் சுகாதார ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதன்போது தமது கோரிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் உரிய தீர்வை வழங்காவிட்டால் அனைத்து அவசர சேவைகளையும் பகிஷ்கரித்து போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என சுகாதார ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் 10 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் சனத்தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பில் பதிவு செய்யப்பட்ட முதலாவது கட்டமாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகம் பட்டியலிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் சனத்தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒருமுறை குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தினால் நடத்தப்பட்டு வருவதோடு 2012 ஆண்டு இறுதி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆண்டுக்கான சனத்தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிசன மதிப்பீட்டின் தரவு சேகரிப்பு நடவடிக்கைக்கு அச்சிடப்பட்ட ஆவணங்களுடன் மேலதிகமாக கணினிகள் எனப்படும் இலத்திரனியல் உபகரணம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு முன்னெடுக்கப்படும் மதிப்பீட்டு நடவடிக்கையில் முதல் தடவை தொழில்நுட்ப உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது.
எந்த ஒரு இலங்கையிலும் விடுபடாத வகையில் ஒருவர் இரு தடவைகள் கணக்கெடுக்கப்படாத வகையிலும் இந்த செயல்முறை முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சனத்தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு நடவடிக்கைக்கு சுமார் 16,000 கணக்கெடுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய கொள்கை தயாரிப்பிற்கும் திட்டங்களை வகுப்பதற்கும் பொது நிர்வாகம், அதன் புவியியல் ரீதியான பரம்பல், இனப்பரவல் மற்றும் மக்கள் தொகை, அவற்றில் உள்ள பல்வேறு சமூக பண்புகள் உள்ளடங்கும் வகையில் பிரதான தரவுகள் திரட்டப்படுவதாக குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவும் உள்ளடங்களாக இந்த பிரதான தரவுகள் திரட்டப்படுகின்றன. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இலங்கையிலுள்ள அனைத்து கட்டிடங்களுக்கும் பூகோள அமைவிட இலக்கம் ஒன்று வழங்கப்படுவதுடன் கிராம சேவகர் பிரிவு மட்டத்தில் எண்ணியல் மயமாக்கப்பட்ட வரைபடமும் வழங்கப்படவுள்ளது. இதேவேளை இலங்கையில் சட்ட ரீதியாக முதலாவது குடிசன கணக்கெடுப்பு 1871 மார்ச் 27 நடத்தப்பட்டது. இது தெற்காசிய நாடுகளில் நடத்தப்பட்ட முதல் விஞ்ஞானபூர்வ கணக்கெடுப்பாகும். வவுனியா பண்டாரிக்குளம் பிரதான வீதியை திருத்தி தருமாறு கோரி ஆர்ப்பாட்ட பேரணியொன்று பிரதேச மக்களினால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த வீதி புனரணிப்பு பணிகளுக்காக உள்வாங்கப்பட்ட போதும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இன்றைய தினம் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா பண்டாரிக்குளம் பிரதான வீதியானது நாடு முழுவதும் 100,000 km² காபெட் வீதிகள் திட்டத்தின் கீழ் கடந்த 2020 உள்வாங்கப்பட்டு அதற்கான பெயர் பலகை நாட்டப்பட்டது. இந்நிலையில் குறித்த வீதிக்கு காபெட் போடுவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இடம்பெறாத நிலையிலேயே பண்டாரிக்குளம் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. பண்டாரிக்குளம் பிபுலானந்தா கல்லூரியின் முன்பாக ஆரம்பமான இவ்வார்ப்பாட்ட பேரணியானது பண்டாரிக்குளம் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் முன்பாக முடிவடைந்தது. குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியின் போது 4 கிராம சேவையாளர் பிரிவு மக்கள் துன்பப்படுவது உங்களுக்கு தெரியவில்லையா? 2020 எமது வீதிக்கு ஒதுக்கப்பட்ட பணம் இங்கே போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். பவுனியா பண்டாரிக்குளம் பாடசாலை வீதி, அதாவது பண்டாரிக்குளம் பிரதான வீதி, 4 கிராம மக்கள், அதாவது 10,000 குடும்பங்களுக்கு மேலே இந்த பாதையை பாவித்து கொண்டிருக்கிறோம். 3,000 பாடசாலைகள் பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை ஒன்று இந்த வீதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 15 காலமாக எமது பாடசாலை பிரதான வீதியானது இதுவரைக்கும் யாராலையும் கண்டுகொள்ளப்படாமல், திருத்தப்படாமல், குண்டும் குடியுமாக இருந்து தினமும் பாடசாலை மாணவர்கள் வந்து விபத்துக்குள்ளாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடசாலை வீதி வந்து பாடசாலை நேரம் தவிர்த்து அனைத்து மற்ற நேரங்களில் வந்து மக்கள் பாவனைக்கு உகந்த அற்றகாலமாக காணப்படுகின்றது. சகல இடங்கள் உயர் அதிகாரிகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் மக்கள் அனைவரும் சென்று மகஜர் கொடுத்து கூட இந்த வீதியை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். வேணுமென்று பழிவாங்கப்படுகின்ற அச்சம் மக்களுக்கு தோன்றுகின்றது. 2020 மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரால் கொண்டு பதாதை இடப்பட்டு இன்று வரைக்கும் அதற்கான முடிவில்லை. மீண்டும் அந்த பதாதை கரடி செல்லப்பட்டுள்ளது. நகர பவுனியா நகரசபையிடம் போய் கேட்டால் திலீபன் பாராளுமன்ற உறுப்பினர் திலீபனிடம் பாரம் கொடுத்திருக்கிறோம், அவரிடம் போய் கேடுகொண்டு சொல்கின்றோம், அவரிடம் இருந்து ஒழுங்கான முடிவு எங்களுக்கு தரப்படவில்லை. இன்று வரைக்கும் இந்த மக்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது அரசியல் பழிவாங்களா, இல்லாட்டி தனிப்பட்ட ஒருவர்கள் ஏற்பட்ட முருகல் மூலம் மக்களை பாதிக்கப்படுகிறீர்களா? இது வந்து பொதுமக்களுக்கான விடயம். இதை அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் கொண்டு எமது மக்களுக்கு தகுந்த இதை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றோம். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய நிதியமைச்சருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு. யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களுக்கும் பயணம். தினேஷ் ஆப்டரின் மரணம் கொலை என நீதிமன்றம் தீர்ப்பு. சந்தேக நபர்களை கைது செய்யுமாறும் உத்தரவு. ஆசியாவின் நண்பன் சீனா என்கிறார் சரத் வீரசேகர. ஜெனிவாவில் இலங்கைக்கு ஆதரவு வழங்குவதாகவும் தெரிவிப்பு. மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என தகவல். டெல்லியின் முன்னாள் துணை முதல்வருக்கும் பிணை நிராகரிப்பு. காசாவில் உள்ள அகதி முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல். மனிதாபிமான குழுக்கள் கடும் கண்டனம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.